வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குருமா. கோஸ் வச்சுட்டு தான் நம்ம இந்த குருமா பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக மல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர இதை வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப வதங்க வேண்டாம். இது இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ரொம்ப இல்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இது குருமாவுக்குங்கிறதுனால இந்த அளவு போதும். நம்ம மற்றபடி பீன்ஸ், கேரட் சேர்க்கறதுக்கு பதிலாக நான் கோஸ் சேர்த்து பண்ணியிருக்கேன். இந்த கோஸோட பச்சை வாசனை போகட்டும். லைட்டாக இதை வதக்கி விட்டுருவோம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிடலாம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி பழமும் சேர்ந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு இந்த டைமில் நான் கொஞ்சமாக மசாலா பவுடர் சேர்க்க போகிறேன். நம்ம எந்த மசாலா கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, வீட்டில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, கறி மசாலா பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேங்காவும் பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையும் இப்போ சேர்த்துடலாம். கறி மசாலா அப்படின்னா மல்லி, அப்புறம் பட்டை, கிராம்பு, வத்தல் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பவுடர் தான் அது. இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நமக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் நம்ம கெட்டியாக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து குருமா வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த கோஸ் வச்சுட்டு இந்த மாதிரி குருமா வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குருமா எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.